दे उड़ने हरि ओम नमस्ते लता मैम और युद्ध ओम पार्थाय प्रतिबोधिताम ओम पार्थाय प्रतिबोधिताम ओम पार्थाय प्रतिबोधिताम भगवताम भगवदाम भगवानेन स्वयं नारायणेन स्वयं नारायणेन स्वयं व्यासेन ग्रथिताम व्यासेन क्रदिताम व्यासेन क्रदिताम पुराणमुनिनाम पुराण मुनीनाम मध्ये महाभारतम मध्ये महाभारतम मध्ये महाभारतम अद्वैतामृतवर्षिणीम 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 भगवतीम 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 अष्टादशाध्यायिनीम 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 अम्बद्वामनुसंदधामि 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 भगवद्गीते भवद्वेषिणीम् भगवद्गीते भवद्वेषिणीम् भगवद्गीते भवद्वेषिणीम् இப்ப நீங்க சொல்லுங்க மாமா நான் சொல்றேன் மாமி ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவத்வாம் நாராயணேன ஸ்வயம் व्यासेन कृतं पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीं अष्टादशाध्यायीं अम्बत्वाम् अनुसन्दधामि भगवद्गीते भगवद्वर्षिणीं भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथिता पुराण मुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीं अष्टादशाध्यायिनीं अम्बत्वामनुसन्दधामि भगवद्गीते
நேத்துக்கு இந்த ஸ்லோகாவுடைய மீனிங் சொன்னேன் முதல்ல, ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் இதுதான். இது வந்து தியான ஸ்லோகம். இனிமேல் அடுத்த கிளாஸ்லேருந்து நான் இப்போ வாய்ஸ் ரெக்கார்டு இன்னைக்கு போட்டு உங்களுக்கு அனுப்புவேன், அதை நீங்கள் போட்டு கேளுங்க. ரிப்பீட்டடாக போட்டு கேட்டேன்னா இந்த புக்கையும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே சித்தவானந்த புக் இருக்கும், இல்லைன்னா கோரக்பூர் இருக்கும், அந்த புக்கில் இந்த ஸ்லோகா இருக்குது, கீதா ப்ரெஸ் புக்கு அதுலேயும் இருக்கு. இதோட மீனிங் இப்போ நான் நேற்றுக்கு சொன்னேன், அகைன் நான் அந்த சேம் ரிப்பீட் பண்ணுறேன். தாயே அம்ப, அம்பனா அம்மா, ஓம்ங்கிறது இது வந்து தியானம்னால ஓம் ஆரம்பிச்சிடும், தியானம் அதனால ஓம். அம்ப தாயே, எதை இங்கே தாயேங்கிறோம், பகவத்கீதையை தாயேங்கிறோம். பகவத்கீதா அப்படிங்கிற வார்த்தையானது ஸ்திரீலிங்க பதம், கீதான பாடப்பட்டது, பகவதா கீதா பகவானால் பாடப்பட்டது. எது அவருடைய திருமையினால, அவருடைய திருவாயால தானாகவே பாடப்பட்டது. ஸ்வயம் பகவத்கீதே, தானாகவே பாடப்பட்ட இந்த ஸ்லோகமானது ஸ்வயம் பகவதா, பகவானான நாராயணேன, நாராயணனால் இதானது பாடப்பட்டது. இந்த ஸ்லோகமானது யாருக்காக, பார்த்தாய பார்த்தனுக்காக. உங்களுக்கு தெரியும் அர்ஜுனனுக்கு நிறைய பன்னிரண்டு திருநாமங்கள் சொல்லுவோம், அதுல வந்து பார்த்தன்னு ஒரு பெயர். ஏன்னா குந்தியோட பெயர் வந்து பிரித்தைன்னு பேரு, குந்திக்கு பேரு பிரித்தை, அந்த பிரித்தையுடைய மகன் அப்படின்னா பார்த்தன்னு பேரு, பார்த்தன்னு ஒரு பேரு, கௌந்தேயன்னு பேரு. இதெல்லாம் நிறைய நமக்கு வரும், கௌந்தேயன்னு கிருஷ்ணர் இந்த கீதையில வரும்போது ஒவ்வொருத்தையும் சொல்லுவார். அதனால கிருஷ்ணன்னே ஒரு பேர் உண்டு அவருக்கு, அர்ஜுனனுக்கு. அதனால அந்த பார்த்தனுக்கு, அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணப்பட்ட இடம், அந்த உபதேசம் பண்ணப்பட்டது இந்த பகவத்கீதையானது. பார்த்தனுக்கு பிரதிபோதித்தாம், உபதேசிக்கப்பட்டவள் எது, இந்த பகவத்கீதையானவள். மேலும் இந்த பகவத்கீதை எதுக்குள்ள வருது, புராண முனினா வியாசேன, மிகவும் பழமையான முனிவர், அதுவும் புராணங்களை இயற்றிய வியாச பகவானால் அந்த சொல்லப்பட்ட மகாபாரதத்துக்கு மத்தியில, மத்தியே மகாபாரதம், மகாபாரதத்துக்கு நடுவில் இது வந்து ஹார்ட், பகவத்கீதைங்கிறது ஹார்ட் ஆஃப் த மகாபாரதம், அந்த நடுவில் இருக்கு. அப்படிப்பட்ட மகாபாரதமானது அமைக்கப்பட்டவள் தேவி அந்த பகவத்கீதையானவள். அத்வைதாமிருத வர்ஷினி, அத்வைத அமிர்தத்தை வர்ஷிப்பவள். துவைத்தம் அத்வைத்தம் விசிஷ்டாத்வைத்தம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நம்ம சம்பிரதாயத்துல சனாதன சொல்லக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். துவைத்தம் அப்படிங்கிறது என்ன, ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு, நீ உன்னுடைய வாழ்நாள் முழுக்க பல பிறவிகள் தோறும் நீ பகவான தியானம் பண்ணே இருக்கணும். பரமாத்மாவை அடையிறதுங்கிறது ரொம்ப துர்லபமான விஷயம், அதனால நீ தியானம் பண்ணிட்டே இரு, ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இரு, எத்தனை பிறவி எடுத்தாலும் அவனை ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இரு அப்படிங்கிறது துவைத்தம். விசிஷ்டா துவைத்தம்ங்கிறது ஜீவாத்மா வேற பரமாத்மா வேற, நீ ஜீவாத்மாவா இருக்கிறதுனால நீ ஸ்தோத்திரம் பண்ணி நற்காரியங்கள் பண்ணினா பகவன் நாமாவை சொல்ல சொல்ல நீ அவனுடைய திருவடியில போய் சேர்ந்துள்ளாம், அது விசிஷ்டா துவைத்தம்னு வரும். அடுத்தது அத்வைத்தம், ஆதிசங்கரர் அழியுது. அந்த அத்வைத்தங்கள் என்ன, ஜீவாத்மா வேற பரமாத்மா வேற இல்லை, அவன் தான் நீ, நீ தான் அவன், அதனால தத்துவம் அசி அது நீயாகவே இருக்கிறாய். எது அந்த ஜீவாத்மான்னு இருக்கக்கூடிய நீயானவன் பரமாத்மாவை இருக்கிறதும் நீதான் அப்படிங்கிறத ஆதிசங்கர் சொல்லார். அப்படியாக இந்த அத்வைதாமிருத வர்ஷினியும் அறிவோம், அறிவோம். நமஸ்தே, யாரும் மிடில சொல்லாதீங்க ப்ளீஸ், ஃப்ளோ போயிடும். அதனாலதான், அதனால இந்த அத்வைதத்தை போதிக்கக்கூடிய அமிர்த வர்ஷியாக இருக்கக்கூடியவள் பகவத்கீதையானவள். மேலும் இவள் பவத்வேஷினி, இந்த நமக்கு பிறவி பிணி, இந்த சம்சார கடலை தாங்குவதற்கு தாண்டுவதற்கு ஒரு படகு மாதிரி இருக்கக்கூடியவள், பிறவி பிணியை போக்கக்கூடியவள். மேலும் அஷ்டாதசாத்யாயினி, பதினெட்டு அத்தியாயங்களை உடையவள், பதினெட்டு அத்தியாயங்களை உடையவள் இந்த பகவத்கீதையானவள் தாயே. அப்படிப்பட்ட நீ பகவதி, துவாம்
அனுசந்ததாமி. தேவியே உன்னை நான் எப்பொழுதும் ஜானிக்கிறேன். அனுசந்ததாமி அனுசந்திக்கிறேன். இந்த வைஷ்ணவ பரிபாஷையில் அடிக்கடி வரும். வைஷ்ணவாளுக்கு இது கண்டிப்பா இந்த வார்த்தை தெரியும். அனுசந்ததாமி அனுசந்தானம் பண்றது சாதாரண எல்லாருமே சொல்லுவார். பட் வைஷ்ணவ சமாதி நிறைய அடிக்கடி இந்த வார்த்தைகளை பிரயோகம் பண்ணுவார். இந்த அனுசந்ததாமி நான் உன்னை தியானிக்கிறேன். அதை நான் உன்னுடைய நீ சொந்தப்பட்ட விஷயங்களை நான் எப்பொழுதும் தியானிக்கிறேன் அப்படின்னு முதல்ல இது பிரார்த்தனை ஸ்லோகம். இப்ப இத தொடர்ந்து நாலு ஸ்லோகம் வரும். இந்த நாலும் தான் இனிமேல் பிரேயராக இருக்கும். இந்த நாலு ஸ்லோகம் தான் இனிமேல் பிரேயராக வரக்கூடியது நம்ம இந்த தியான ஸ்லோகங்கள். அது வந்து இப்ப ஃபுல்லா மீனிங் கத்து கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பிரேயர்னு உங்களுக்கு சொல்லி சரியா. இப்ப முதல் ஸ்லோகம் ஆயிடுச்சு. இப்ப மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பகவத்கீதே அம்பா தாயே, சாட்சாத் பகவான் நாராயணனால் பார்த்தனுக்கு உபதேசிக்கப்பெற்றவளான நீ, புராண முனிவரான வியாச பகவானால் மகாபாரதத்தில் நடுவில் அமைய பெற்றவள், மகாபாரதத்துக்கு இதயமாக விளங்கக்கூடியவள், அத்வைதம் என்ற அமிர்தத்தை வர்ஷிக்கக்கூடியவள் நீ, பிறவி பிணியையும் போக்கக்கூடியவள் அப்படிப்பட்ட நீ, 18 அத்தியாயங்களை உடையவளாகிய நீ பகவதி பகவத்கீதே தாயே உன்னை நான் தியானிக்கிறேன் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தை சொல்லி அவளை தியானிக்கிறோம். அடுத்த ஸ்லோகம் இப்ப முதல்ல பகவத்கீதையை போற்றியாச்சு. அடுத்தது நமக்கு ஒரு காரியம் பண்ண அவளுக்கு தேங்க்ஸ் பண்ண அவளையும் தியானிக்கணும். அடுத்தது வியாச பகவானுக்கு. அடுத்தது நமோஸ்து வியாச நமோஸ்து வியாச நமோஸ்து வியாச விஷால புத்தே விசால புத்தே விசால புத்தே புல்லார விந்தாயத புல்லார விந்தாயத்தே விந்தாயத புல்லார விந்தாயத புல்லார விந்தாயத புல்லார விந்தாயத பத்ர நேத்ர பத்ர நேத்ர பத்ர நேத்ர ஏனத்வயா 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 பாரத 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 தைலபூர்ணக 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 பிரஜ்வாலிதோ 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 ஞானமய பிரதீப ஞானமய பிரதீப ஞானமய பிரதீப நமோஸ்து தே வியாச விஷால புத்தே நமோஸ்து தே வியாச விசால புத்தே புல்லார விந்தாயதே பத்ரே இல்லம்மா புல்லார விந்தாயத புல்லாயத்தன மீனிங் மாறிடும். புல்லார விந்தாயத பத்ர நேத்ர புல்லார விந்தாயித்த பத்ர நேத்ரே நேத்ர நேத்ர புல்லார விந்தாயத பத்ர நேத்ர 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 ஏனத்வயா ஏனத்வயா பாரத தைல பூர்ணஹ பாரத தைல பூர்ணஹ பிரஜ்வாலிதோ ஞானமய பிரதீப ஞானமய பிரதீப இன்னொரு தர சொல்லுவேன் சொல்லுங்கம்மா. நமோஸ்து தே வியாச புல்ல நமோஸ்து தே வியாச விஷால புத்தே நமோஸ்து தே வியாச விசால புத்தே புல்லார விந்தாயதே பத்ர நேத்ரே பாரத தைல பூர்ணகம் பிரஜ்வாலிதோ ஞானமயே ஞானமய பிரதீப ஞானமய பிரதீப அடுத்து என்ன தெரியுமா
नमोस्तुते व्यास विशाल बुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारत तैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमय प्रदीपः नमोस्तुते व्यास विशाल बुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारत तैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमय प्रदीपः पत्रनेत्र भारत तैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमय प्रदीपः அப்படிங்கிறது செகண்ட் ஸ்லோகா. இந்த ஸ்லோகத்துல வியாச பகவானுக்கு நமோஸ்துதே அப்படிங்கறது சொல்றோம். வியாச பகவான் எப்படிப்பட்டவர்? விசால புத்தி, மிகுந்த அறிவு உடையவர், விசாலமான புத்தி உடையவர். யாரு? வியாச பகவான் ஆனவர். புல்லார விந்தாயத பத்ரநேத்ர, புல்லார விந்தம், புல்லம்னா நன்கு மலர்ந்தது, உட்புல்லம்னா நன்கு மலர்ந்தது, நல்ல மலர்ந்த தாமரை இதழ் போன்ற கண்களை உடைய வியாச பகவானே, நீங்க என்ன பண்ணீங்கன்னா, ஏனத்வயா உம்மால், யார் உம்மால், இந்த பாரத தைலபூர்ணகா மகாபாரதம் அப்படிங்கிற எண்ணெய் நிறைந்த ஞானமயகா, ஞானமய பிரதீபகா, ஞானம் என்கிற தீபமானது, பிரஜ்வாலிதகா, உங்களால் ஏற்றி வைக்கப்பட்டது. எது? இந்த பகவத்கீதைங்கிறது, மகாபாரதங்கிறது உங்களால் ஏற்றி வைக்கப்பட்டது. அது ஞானமயமான தீபம், அது ஏற்றி வைக்கப்பட்டது. அப்படிப்பட்ட தே உமக்கு நமக நமஸ்காரம், அஸ்து இருக்கட்டும், உங்களுக்கு என்னுடைய நமஸ்காரம் இருக்கட்டும் அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகத்தை சொல்றோம். விசால புத்தி உடையவரும், நன்கு அலர்ந்த தாமரை இதழ் போன்ற கண்களை உடையவரும், இதை அமைய அமைய பெற்ற வியாச பகவானே, மகாபாரதம் எண்ணெய் நிறைந்த ஞான தீபத்தை ஏற்றி வைத்த உமக்கு நமஸ்காரம் அப்படிங்கிற இந்த ஸ்லோகம். நமோஸ்துதே வியாச விசால புத்தே புல்லார விந்தாயத பத்ரநேத்ர ஏனத்வயா பாரத தைல பூர்ணஹ பிரஜ்வாலித்தோ ஞானம அப்படிங்கிறது இந்த செகண்ட் ஸ்லோகம். அடுத்தது தேர்ட், மூணாவது ஸ்லோகம். அனந்தலக்ஷ்மி, அனந்தலக்ஷ்மி மேடம். ஓகே ஓகே, எஸ் ரெடியா இருக்கலாமா? சொல்லட்டுங்களா? இருங்க, நான் சொல்லுறேன் அடுத்த ஸ்லோகம்மா. ஓகே ஓகேங்க. प्रपन्न पारिजाताय, प्रपन्न पारिजाताय तोत्र वेत्रैक पाणये, तोत्र वेत्रैक पाणये, तोत्र वेत्रैक पाणये ज्ञानमुद्राय कृष्णाय, ज्ञानमुद्राय कृष्णाय, ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृत दुहे नमः, गीतामृत तुते नमः, गीतामृत तुहे नमः. दुहे सोरा, दुहे दुहे दुहे, गीतामृत दुहे नमः, गीतामृत दुहे नमः. प्रपन्न पारिजाताय, प्रपन्न पारिजाताय, प्रपन्न पारिजाताय तोत्र वेत्रैक पाणये, तोत्र वेत्रैक पाणये, तोत्र वेत्रैक पाणये
ज्ञानमुद्राय कृष्णाय ज्ञानमुद्राय कृष्णाय ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः गीतामृतदुहे नमः प्रबंध पारिजाताय प्रपन्न पारिजाताय तोत्रवेत्रैकबाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः प्रपन्न पारिजाताय तोत्रवेत्रैकबाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः उत्तम उत्तम नेक्स्ट इन तर्मा प्रपन्न पारिजाताय प्रपन्न पारिजाताय तोत्रवेत्रैकपाणये तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः गीतामृतदुहे नमः गीतामृतदुहे नमः गीतामृतदुहे नमः गीतामृततुते नमः दुहे नमः गीतामृततुहे नमः प्रपन्न पारिजाताय नेत्रवेत्रैकबाणये तोत्रवेत्रैक ओ सारी सारी मम प्रपन्न पारिजाताय तोत्रवेत्रैकबाणये प्रपन्न पारिजाताय तोत्रवेत्रैकबाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृततुहे नमः ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृततुहे नमः थैंक यू मम्मी प्रपन्न पारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः गीतामृतदुहे नमः प्रपन्न पारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः उत्तमम् இப்ப கிருஷ்ணருக்கு சொல்றோம் நமஸ்காரம் இந்த கிருஷ்ணருடைய வர்ணனை எப்படி இருக்கு கிருஷ்ணரை பத்தி வர்ணிக்கணும் முதல்ல ஸ்லோகம் பகவத்கீதைய ஸ்தோத்திரம் பண்ணிட்டோம் ஏன்னா அதான் படிக்க போறோம் அதுக்கு முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணியாச்சு அடுத்தது பகவத்கீதை மகாபாரதியுடைய அங்கமாயிருக்கு அந்த மகாபாரதியாளருடைய வியாச பகவானுக்கு நமஸ்காரம் முக்கியமான ஒரு சூத்திரதாரி யாரு அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மா இப்ப அடுத்தது அவருக்கு நம்ம ஸ்தோத்திரம் பண்றோம் இவர் எப்படிப்பட்டவர்ல பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரைக பாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமஹ அப்படியோ பிரபன்ன பாரிஜாத்தாய பகவான் எப்படிப்பட்டவனா தன்னை சரணம் என்று வந்து அடைந்தவர்களுக்கு கற்பக விருட்சம் போல நிழல் கொடுக்கக்கூடியவர் பகவான போய் சரணம்னு அண்டியாச்சுன்னா கற்பக விருட்சம் தேவலோகத்துல ஒரு விருட்சம் உண்டு
பார்க்கடலை கடையும் பொழுது வந்தது. அந்த கற்பவருஷத்துக்கு எது கேட்டாலும் கொடுக்கும். அந்த மாதிரி பகவானானவர் அவரை சரணாகத்தம்னு அடைந்துட்டோம்னா நம்ம என்னென்னலாம் கேட்கணுமோ அதெல்லாம் அவர் கொடுப்பார். அதனால அந்த அப்படிப்பட்ட அந்த பகவானானவர் சரணம் அடைந்தவர்களுக்கெல்லாம் பாரிஜாத்த விருட்சமாக இருக்கக்கூடியவருக்கு. மேலும் தோத்ர வேத்ரைக்க பானையே, பகவானுடைய கையில பசுவை ஓட்டுறதுக்கா கையில வந்து குச்சி வச்சிருக்கார், தண்டம் கையில ஒரு தண்டம் ஏந்திருக்கார். எதுக்குன்னா பசு மாட்டை விரட்டுறதுக்காக, அவர் வந்து அதை அடிக்கிறதுக்காக வச்சுக்கல, என்னன்னா அந்த டைரக்ஷன் காமிக்கணும், அதை காமிக்கிறதுக்காகவே கிருஷ்ணன் அந்த குச்சியை வச்சிருந்திருக்கார். அப்போ அதன் மூலமாக அதுகளுக்கு சமிக்ஞை பண்றதுக்காக. அதனால அந்த பசுவை ஓட்டுவதற்காக கையில ஒரு தண்டத்தை வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பிரம்பை உடையவனுக்கு, அந்த கையில் தண்டத்தை உடையவனுக்கு தோத்திர வேத்ரைக்க பானையே ஏக்க பானையே, ஒரு கையில் பசுவை ஓட்டுவதற்காக அந்த பிரம்பை பிடித்தவனுக்கு கீதாமிருத துகே, கீதை என்னும் அமிர்தத்தை கறந்தவனுக்கு, கீதைங்கிற அமிர்தத்தை அவர்தான் கறந்து கொடுக்கிறார். நான் நேத்திக்கே சொன்னேன், சர்வோபனிஷதோ காவோ, உபனிஷத்துக்கள் எல்லாமே பசுக்கள். அந்த பசுக்களாகி அந்த உபனிஷத்துலேருந்து அவர் பகவான் கிருஷ்ணர் என்ன பண்றார், எல்லாத்துலேருந்தும் கட்டோபனிஷத்து, சேதாசுதர உபனிஷத்து, பிரம்மோபனிஷத்து, நிறைய உபனிஷத்துக்கு இருக்கு, 108 உபனிஷத்து. அந்த 108 உபனிஷத்துலேருந்து நம்ம அவ்வளவும் படிக்க முடியாதுன்னு அவர் என்ன பண்றோம்னா கொஞ்சம் அப்படியே நச்சல கறந்து கொடுக்கிற எசன்ஸா கொடுக்கிறார். அந்த உபநிஷத்துக்கள் யாவையும் பசுக்களாகவும் அதை கறந்த பால்காரன், துகானா அந்த பாலை கறக்கக்கூடியவன், பாலை கறந்து கொடுத்தவன், கீதை என்னும் அமிர்தத்தை கறந்தவனுக்கு, அந்த கீதைங்கிற பகவத்கீதைங்கிற அமிர்தத்துக்கு அதுதான் நமக்கு பால், அந்த அப்படிப்பட்டவனுக்கு கறந்தவனுக்கு ஞானமுத்ராய எப்பொழுதும் சின்முத்திரைய உடையவனாகிய கிருஷ்ணாய, அந்த கிருஷ்ணனுக்கு நமக நமஸ்காரம். இதுல என்ன சொல்றோம், அந்த பிரபன்ன பாரிஜாத்தாய தன்னை சரணம் அடைந்தவர்களுக்கு கற்பவிருட்சம் போன்றவனும், பசுவை விரட்டுவதற்காகவும் பசுவை ஓட்டுவதற்காக தன் கையில் ஒரு கம்பை ஏந்தியவருக்கும் பிரம்பை பிடித்திருப்பவனுக்கும், கீதை என்னும் அமிர்தத்தை கறந்தவனுக்கும், சின்முத்திரையை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடியவனாகிய அந்த கிருஷ்ண பகவானுக்கு நமஸ்காரம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்றோம். பிரபன்ன பாரிஜாத்தாய தோத்ர வேத்ரைக்க பாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருத துஹே நமஹ அப்படிங்கிறோம் அடுத்த ஸ்லோகம். இது இந்த அடுத்து வரக்கூடிய ஸ்லோகம் எல்லாருக்கும் ரொம்ப ஃபெமிலியர், ஏன்னா ஆதிசங்கர் அழியது கிருஷ்ணாஷ்டகத்துல முதல் ஸ்லோகம், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அடுத்து யார் சொல்ல வர போறாமா? வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூர்மர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு. உத்தம் உத்தம், கரெக்டா மேம்? Yes. Thank you.
वसुदेवसुतं देवं वसुदेवसुतं देवं वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं 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 देवकी परमानन्दं देवकी परमानन्दं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं कृष्णं वन्दे जगद्गुरुं कृष्णं वन्दे जगद्गुरुं இப்ப நீங்க சொல்ல முடியுமா சொல்லுங்க வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் உத்தம் உத்தம் அம்மா தேங்க் யூ தேங்க் யூ இப்போ ரெண்டு பேர் ஆயிட்டாங்களாம்மா ஆயிடுச்சு மேடம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் இந்த ஸ்லோகத்தை சொல்லும் பொழுது எம்எஸ் அம்மா பாடியிருக்காங்க இத வசுதேவசுதம் தேவம் கம்ச சானுரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் அந்த பாட்டை பாட இந்த ராகத்துல பாடும் பொழுது உண்மையிலேயே அந்த கிருஷ்ணர் கண்ணுக்கு வண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு திவ்யமான ஒரு பாடல் இது ஆதிசங்கர் அருள் இது இந்த வசுதேவரை பத்தி வசுதேவ சுதம் தேவம் வசுதேவருடைய சுத்தம் வசுதேவருடைய மகன் யாரு இந்த கிருஷ்ண பரமாத்மா வசுதேவ சுத்தம் வசுதேவருடைய மகனான தேவம் தேவன்னா தெய்வம் வசுதேவருடைய மகனான இந்த கிருஷ்ணனை மேலும் அந்த கிருஷ்ணன் எப்படிப்பட்டவர் கம்ச சாணூர மர்தனம் கம்சன் சாணூரன் இவர்களை எல்லாம் கொண்டவர் கம்சனையும் சாணூரன் இவர்களை எல்லாம் கொண்டவர் மர்தனம்னா கொல்றதுன்னு அர்த்தம் சரியா மகிஷாசுர மர்தினின்னு சொல்லுவோம் இல்லையா அப்ப என்ன அர்த்தம் மகிஷாசுரனை கொன்றவள் அப்படின்னு அர்த்தம் அது போல இங்க கம்ச சாணூர மர்தனம் கம்சனையும் சாணூரனையும் அவ கம்சனுடைய அந்த மல்ல வீரர்களை ஒத்தம் சாணூரன் ஒத்தம் அந்த அவ ரெண்டு பேரையும் கிருஷ்ண பரமாத்மா கொல்றார் அப்படிப்பட்ட கொண்டவரையும் மேலும் தேவகி பரமானந்தம் தேவகிக்கு ஆனந்தத்தை அளித்தவரும் தேவகிக்கு பரமானந்தத்தை கொடுப்பவனை அப்படிப்பட்ட ஜகத்குரும் இந்த லோகத்திற்கே இந்த ஜகத்திற்கே குருவான கிருஷ்ணம் தேவம் இந்த கிருஷ்ணனை தேவனாகிய இந்த கிருஷ்ணனை அகம் வந்தே நான் அவரை வணங்குகிறேன் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம் வசுதேவருடைய மகன் கிருஷ்ண பரமாத்மா நமக்கு தெரியும் வசுதேவ சுத்தகான பிள்ளைன்னு அர்த்தம் அதனாலதான் வசுதேவ சுத்தம் தேவம் வசுதேவருடைய மகனான யாரு கிருஷ்ணன் அவருடைய மகனான அந்த கிருஷ்ணன் என்ன பண்ணார் கம்சனையும் சாணூரையும் கொண்டவனையும் மேலும் தேவகிக்கு பரமானந்தத்தை கொடுத்தவனும் அப்படிப்பட்டவன் ஜகத்குருவான அந்த கிருஷ்ணனை நான் வணங்குகிறேன் அப்படிங்கிறது இந்த கிருஷ்ண ஸ்துதி வசுதேவ சுத்தம் தேவம் கம்சசானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகா இப்ப இது வரைக்கும் நம்ம நாலு தியான ஸ்லோகங்கள் இந்த நாலு தான் ரெகுலரா நம்ம கிளாஸுக்கு ஆரம்பிக்கும் போது பாட போறோம் நம்ம இன்னைக்கு வாய்ஸ் ரெக்கார்டு போட்டு உங்களுக்கு அனுப்பிச்சிருவேன் எல்லாருக்கும் புக்லையும் இருக்கும் வேணா இதையும் நான் வந்து போட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன் எல்லாரும் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க இங்க யாரும் அவங்க அலர்ட் பண்ணுவாங்க லதா மேம் அவங்க வந்து ப்ரேயர் போட்டுருவாங்க யார் ப்ரேயர் ஓப்பனிங் ப்ரேயர் யாருன்னு அவங்க வந்து பாடிடுவீங்க சரியா எஸ் அடுத்தாப்புல அடுத்த ஸ்லோகம் இப்போ இது வரைக்கும் தியானம் முடிஞ்சு போச்சு இனிமே நம்ம பிரதான ஸ்லோகம் அத்தியாயங்கள் பார்க்க போறோம்